வணக்கம் மக்களே, இடத்தலம் 10 ரூபா 10 ரூபா, இங்கே பாருங்க இந்த உச்சி குடுமையும் 10 ரூபா, இவனும் 10 ரூபா, இவன் வந்து 5 பைசா முறைக்கிறேன். இங்கே பாருங்க, அப்படியே வாங்க அள்ளின்னு போங்க. தீபாவளி ஆஃபர் இந்த ஆட்டோ பம்பு உச்சி குடுமையும். எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உங்களுக்கு இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க, யாரு பாவமோ யாரும் விடாது. நான் சொல்றேன், இப்ப நீங்க என்கிட்ட ஒரு ஷிஜு பாப்பி பை பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த தீபாவளி முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆஃபர் தான், நம்மளால பெருசா எல்லாம் கொடுக்க முடியாது, நம்மளால முடிஞ்சது ரெடி ஸ்வீட் ஆஃபர் லைட்டா. நான் ஒரு வாங்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹலோ வாய்ஸ், நான் உயிரோனே. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதன் பெட்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம பிரதர் பக்கத்துலேயே இருக்காரு. ஸோ லைனாக அடிக்க வச்சுருக்கோம் பாருங்கள், ராமராஜருக்கு பசு மாதிரி நம்ம மன்னனுக்கு வந்து டாகு. ஸோ லைனாக அடிக்க வச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு இது ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம், ஷிட்சு பப்பி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா என்ன மாதிரி ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வேரியேஷன் இருக்குது நமக்கு தெரியும் போது வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, ஷிட்சு பப்பி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ ப்ரோ, நம்ம என்னோட நேம் பார்த்தீங்கன்னா மதன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ப்ரீடை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஷிட்ஜுன்ற ஒரு பீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஆக்சுவலி இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா, நான் அது சைனா தான். ஸோ அங்கேருந்து இதுவானது தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப அடிக்டான ஒரு ப்ரீட் தான் இந்த ஷிட்ஜுன்ற ப்ரீடு. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்டாக இப்போ ரொம்ப லைக் பண்ணி வளர்க்குறாங்க. ஸோ ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். குழந்தைங்க கூட நல்ல ஒரு இது இதோட வெயிட் அடல்ட் வெயிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 7 kgs தான் இவங்களோட அடல்ட் வெயிட்டே வருது. ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. இதே நீங்கள் வேற ஒரு டாகாக இருந்தால் குட்டி போட்டால் தொடப்பட முடியாது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குட்டி எலி மாதிரி தான் இருக்கு, ஆம்சர் எலி மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 30 days பப்பீஸ் தான் இவங்க எல்லாருமே. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 days பப்பி எப்படி இருக்கும், வேக்சினேஷன் பண்ண எப்படி இருக்கும், அந்த பப்பீஸும் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஷிட்ஜுலே பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் நிறைய இருக்கு ப்ரோ. ட்ரை கலர் இருக்கு, பை கலர் இருக்கு, அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லிவர் கலர் இருக்கு, அண்ட் ஜெட் பிளாக் இருக்கு, ஸோ ஒயிட் கலர்லையும் இருக்கு. ஸோ மோஸ்டாக பார்த்தீங்கன்னா ஷிட்ஜு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கவங்களும் வளர்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்டோர் டாக் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ்ஃபுல்லா ஸோ நம்ம கூட நல்ல ஒரு ஃபேமிலியோட நல்ல ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய ப்ரீட் தான் ப்ரோ. இது ஒரு ஃபேஸும் பார்த்தீங்க ஹியூமன் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு. ஆமா ப்ரோ, இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. இதுலயே பார்த்தீங்கன்னா ஷிட்ஜு பிளஸ் லசப்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஷிட்ஜு வாங்குறீங்க நினைச்சிட்டு ரேட் கம்மியா கிடைக்குது சொல்லி ஷிட்ஜு பிளஸ் லசப்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஷிட்ஜு கூட வந்து இது நார்மல் லசாப்ஸ கூட வந்து பாத்தீங்கன்னா ஷிட்ஜு கிராஸ் பண்ணும்போது ஷிட்ஜு பிளஸ் லசாப்ஸோ. ஸோ சேம் பார்க்க ஷிட்ஜு மாதிரி இருக்கும். ஆனா இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஷிட்ஜோட பஞ்சஸ் பாத்தீங்கன்னா தெரியும், ஹெட் அண்ட் நோஸும் பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா இதான் பை கலர் சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரை கலர் சொல்லுவாங்க. ஸோ அவ பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட். ஓகே ஓகே. ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கொஞ்சம் டேஸ் வளர்ந்துரும், செம்ம ஹைப்பரா இருக்காங்க, குட்டிங்களே பாருங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு க்ரூம் பண்ணோம் வீக்லி, டெய்லி ஒன்ஸ் ஆச்சு க்ரூம் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி சிக் ஆகாது. ஸோ இவங்க வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களோட அழகே அந்த முடிதான் ப்ரோ. நிறைய பேர் ஷிட்ஜு பப்பிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுமான்னு கேப்பீங்க. ஸோ ஷிட்ஜு பாத்தீங்கன்னா 0.5% தான் ப்ரோ உங்களுக்கு ஹேர் ஃபால். ஸோ மோஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பயப்படவே வேணாம். ஸோ இது வந்து ஹேர் ஃபால் ஆயிடுமோ சொல்லிட்டு அதிகமா முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படவே வேணாம். ஸோ ஹேர் ஃபால்ன்றது இதுக்கு ரொம்ப கம்மி தான் ப்ரோ. ஸோ இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பிகினர் கூட இந்த டாக் வளர்க்கலாம். ஸோ ஒரு டாகை பார்த்தாலே பயப்படணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த டாக்ஸை இந்த பப்பி வளர்க்கலாம். ஆனால் ஷிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு காமனான ஒரு ப்ரீட், மீன்ஸ் எப்படி சொல்றது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக் தான் இப்போதைக்கு ரீசென்ட்லி இருக்கக்கூடிய. தெரியுது ப்ரோ, நீங்க வைக்கும் போது தெரியுது இவங்க நல்ல ஒன்றும் நீங்க இல்லை, இவங்கதான் வீடு கட்டி வாங்குறாங்க. நல்லாவே கொஞ்சமா நீங்க மாத்திக்கலாம். ஹோம் மேட் ஃபுட் கேரட் பாயில் பண்ணி கொடுக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ இல்ல பம்ப்கின். ஸோ மோஸ்டா ஹோம் மேட்
ஃபுட் கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுத்தா நல்லாது. ஸோ பேக்கெட் ஃபுட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக இது பண்ண பார்த்துட்டு தான் அந்த பேக்கெட் ஃபுட். ஸோ அது ஃபுட் மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்பல்சரி நான் மதர் மில்க் நல்ல 35-40 days வரைக்கும் நல்ல மதர் மில்க் இருக்கும்போது இவங்களுக்கு இவ்வளோட அம்மா, ஏன்னா மொத்தமாக ஒரு 3 batches வந்து ஒரே டைம் லிட்டர் ஆச்சு. ஆக்சுவலி 1 batch வந்து சோல்ட் அவுட்டே ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா 2 batches இருக்கு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு பப்பின்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவைலபிள் கரண்ட்ல இருக்கும்போ. நம்ம ஷிட்ஸு பப்பி மேல் பப்பிலாம் மேல் அடல்ட் வச்சிருக்கோம். ஸோ கிராசிங்ஸும் நிறைய ஸ்டெட் சர்வீஸும் சென்னையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அதோட பப்பீஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளாக கிடைக்கும். ஏன்னா என்னோட கிளைண்ட் வீட்டில் லிட்டர் பண்ணாலும் நான் தான் மூவ் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு. ஸோ அவங்க யார்கிட்ட சேல் பண்ண தெரியாதுன்னு போது, ஸோ ஷிட்ஸுன்றது நம்மகிட்ட எப்பவுமே கிடைக்கும். ஸோ நம்ம ஷிட்ஸு மட்டும் இல்லாமல் மோர் ஓவர் எல்லா ப்ரீட் பப்பியுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் இல்லாமல் அது ஒரு தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ சென்னையில் டெலிவரிஸும் கொடுத்துட்டு இருக்கோம். அதேமாதிரி சர்ப்ரைஸாக ஒரு பப்பியை வந்து எடுத்துகிட்டு கொடுக்குறது, ஸோ கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற இது விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் என்னோட குழந்தைக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னோட லவர்ஸ் கொடுக்கணும், ஸோ என்னோட ஒய்ஃப் கொடுக்கணும், அந்த மாதிரி மோர் ஓவர் அப்பா அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் அவங்க என்ன மாதிரி மாடல் வெளியே இருந்து எடுத்து கொடுப்போம். சோ நம்ம கிட்டயே கிடைக்கானால கூட வெளியே இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து அங்க இருந்து நம்ம பப்பீஸ் எடுத்து கொடுப்போம். சோ சித்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அதே மாதிரி டாக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு இப்போதைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா அப்பார்ட்மெண்ட்லயும் மோஸ்ட்லி வளர்க்க அலோவ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ எல்லாருமே ஸோ இந்த ப்ரீட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். டாய் ப்ரீட்ல பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு சூஸ் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் வந்து பக்கு அண்ட் பீகில். பீகில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல வளர்க்குறா, பட் ஆனால் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஹைப்ராக இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ காமாக இருக்காங்க பார்த்தீங்களா. இவனா வந்தானே வந்து காலுக்குள்ள புதுனா நடக்கிறது பண்ணா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்டேஜில் என்ன சண்டை வரேன், WWF சண்டை ஓடிக்கிட்டு நீங்க சொன்னதை வச்சு இப்ப இவங்களுக்கு கோவம் வருமானது இப்பதான் டவுட்டா வருது. ப்ரோ கோவம் வருன்றது இது சின்ன வயசுல வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இது சும்மா ஒரு விளையாடுறதுதான். இப்ப சண்டை போடுறதுன்னு வேற, இப்ப விளையாடுறதுன்னு வேற, ஒரு செல்லமா சண்டை போடுவாங்க. ஸோ பப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப ப்ராப்பராக செக் பண்ணி தான் இருப்போம். ஹெல்த் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி ப்ராப்பராக நம்ம செக் பண்ணி தான் பப்பீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சில பேர் வந்து நாங்கள் இப்போ வெளியூர்ல இருக்கோம், நாங்கள் பப்பி எப்படி பார்க்கறது, நீங்கள் பப்பியை வந்து நீங்கள் வீடியோ காலில் டைரெக்டாக பார்த்துட்டு, ஸோ உங்களுக்கு வேணுன்ற பப்பியை நான் எந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ காமிக்கணும் அந்த பப்பி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஜென்யூனாக பண்ணிட்டு இருக்க போகிறோம். சில பேர் நீங்கள் வெளியூர்ல இருக்கீங்க, நாங்கள் எப்படி காசு போடுறது அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு பப்பி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கில் நாங்கள் வைக்கும்போது வீடியோ கால் பண்ணி காமிப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்புறமா நீங்க பேமெண்ட் பண்ணணும், உங்க பப்பி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா ஏமாத்துறவங்களும் சில பேர் இருக்காங்க, ஜென்யூனாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்னை நம்பி வரவங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரெஸ்அப்பெல்லாம் இருந்து எந்த ஒரு விஷயத்தினாலும் இப்போ ஒரு பப்பி என் கிளைண்ட் கொடுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த பப்பி பிடிக்கணும். ஸோ எல்லா ஹெல்த் வைஸும் சரி எல்லாமே சாட்டிஸ்ஃபைட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ காசு தராங்கன்னு சொல்லிட்டு இந்த பப்பி ஏனோ தானோ எடுத்துமே கொடுக்குறது அந்த இது என்கிட்ட இருக்காது. ஸோ எங்கிட்ட பப்பி இல்லைன்னு கூட சொல்லிவிடுன்னு வச்சு நம்ம இந்த ஒரு அறகுறையாக நம்ம பண்ண மாட்டோம். எந்த ஒரு விஷயத்தும் நம்ம நம்பி வராங்களா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி, ஸோ நம்ம நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்து அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ஸோ நம்மளால் அந்த பிஸ்னஸில் கரெக்டாக ஜெனியூனாக இருக்க முடியும். சூப்பர் சூப்பர். இன்னொன்று இப்போ சிட்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு சிங்கிள் எடுக்கலாமா இல்லை டபுள் எடுக்கலாமா ப்ரோ? ப்ரோ சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும் சில அது அவங்க மைண்ட் செட் ப்ரோ. பேரா வேணும்னு பேரா எடுக்கலாம், சிங்கிளாக வேணும்னு சிங்கிளாக எடுக்கலாம். சிங்கிளாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம கூட நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும். பேரா இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும்போது நம்ம கூட விளையாடுவாங்க. அந்த மற்ற சமயத்தில் வந்து இப்போ சப்போஸ் ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க, ஒரு ஹாஃப் டே இருக்க மாட்டோம்னா அவங்க ரெண்டு பேர் வந்து இருந்தாங்கன்னா அவங்க ஃபிலிப் விளையாடிட்டு அவங்களுக்கு தெரியாது, நம்ம இல்லாத ஒரு ஃபீல் இருக்காது. கண்டிப்பாக. ஸோ பப்பி பார்த்தீங்கன்னா சில பேர் எனக்கு வேக்சினேஷன் பண்ணி வேணுன்றவங்களுக்கு வேக்சினேஷன் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம். வித்தவுட் வேக்சின்லாம் சில பேர் வந்து எனக்கு சின்னதுலேருந்து 35 days வேணுன்றவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பப்பி வாங்கத்தோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கினா ப்ராப்பராக அவங்களுக்கு என்னென்ன டைம் வேக்சினேஷன் பண்ணணும், என்ன ஃபுட் கொடுக்கணும். ஸோ மோஸ்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராப்பராக என்னோட கிளைண்ட்டுக்கு எல்லாருமே கைட் பண்ணி தான் ப்ரோ பப்பீஸ் இது பண்ணுவேன். நான் பப்பி வாங்குறதுன்றது ஜஸ்ட் ஒரு 10 minutes யாருனாலும் வாங்கலாம், பட் அதால் வளர்க்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைட் பண்ணுவேன். நான் இதை ஆசையில் வாங்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு தெரியும். மோஸ்ட்டாக நான் வந்து எல்லாமே சொல்லிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பப்பியை பற்றியான ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லி தான் ஒரு பப்பி வந்து என் கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நம்மகிட்ட அந்த ஒரு விஷயம் தான், அது பிஸ்னஸாக பார்க்காம அது ஒரு நல்ல ஒரு ஹேண்டுக்கு போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் நல்ல ஒரு வீட்டுக்கு போயிட்டு நல்லா, ஏன்னா இது ஒரு உயிரினும் போது பார்த்தீங்கன்னா அது
போயிடலாம். இப்ப பாத்துருப்போம் அவன் உங்களுக்கு பப்பி பாத்தீங்கன்னா டேஸ் பாத்தீங்கன்னா ஸோ நம்ம சொல்லியிருப்போம் ப்ரோ, தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் மதுரை பார்க்க முடியாது. அந்த 35 டேஸ் வரைக்கும் மட்டும்தான் மதுரை பார்க்க முடியும் காமிச்சிருப்பேன். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 40 டேஸ் ஒப்பி அந்த 45 டேஸ் ஒப்பிஸ் ப்ரோ. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 45 டேஸ் ஒப்பி, இவங்க பார்த்தீங்கன்னா 40 டேஸ் ஒப்பி. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு என்னென்ன க்யூட்டாக மதுரோட ஏன்னா மதுரை காமிக்க முடியாதுன்னா. ஸோ மதர் மீட்க வந்து பிடிக்கும் போது அவங்க எப்படி போட்டால் இது மாதிரி அவங்களால பார்க்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த 35 to 40 டேஸில் பப்பினாங்க மதர் கிட்டேருந்து எடுத்துருவோம். சில பேர் மதரை பார்த்து எடுப்பாங்க, நீங்கள் பிடிக்கு பாடுறவங்க நீங்கள் மதரோட காமிச்சு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எந்த டேஸ்லேருந்து தான் எவ்வளோ எங்கள் வீட்டில் பப்பி வச்சு நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இவங்க பார்த்துக்கிறீங்க பராமரிச்சு. ஆமாம், இவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க 2 or 3 days மூவ் ஆகிடுவாங்க. ப்ரோ இப்போ வீவோக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல காமிச்சிருப்பேன். இந்த பப்பிக்கு சின்னதாக இருக்கும்போதே பார்த்துருப்பீங்க, அதில் பஞ்சஸ் காமிச்சிருப்பேன். ஸோ க்ரோத் எப்படி எப்படி வரும், ஸோ 35 டேஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிருப்பேன். 35 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரோத் இருக்கணும். ஸோ இந்த டேஸில் ஒரு பப்பி 35 to 40 டேஸ் ஆமாம். ஸோ எல்லாரும் நினைப்பீங்க இதுக்கு ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு, ஹேர் ஃபால் வந்து இந்த ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா 0.5% தான் ப்ரோ ஹேர் ஃபாலே ஆகும். உங்களுக்கு தனியா விட்டு போனோம் அதுதான் எல்லா இதுவுமே அவங்க சொல்லுவோம். ஏன்னா வாங்க வரவங்க சில பேர் வளர்த்துருப்பாங்க, சில
சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் அழைக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிட்டாரு ப்ராப்பராக கஸ்டமர் வெயிட் பண்ணி ஒரு பப்பிக்கு என்னென்ன இப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லுவோம். இந்த ஒன் வந்து என்ன ஃபீட் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன ஃபீட் பண்ணோம், எல்லாமே கிளியராக அவங்களுக்கு சொல்லிட்டு தான் நம்ம பப்பிக்கு போய் அங்கே கோஸ்ட் இருக்கோம். ஏன்னா காசு வாங்குறோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காசு தராங்க நம்ம ஒரு விற்கோம் ஏதோ ஒரு இதுவே கிடையாது. யாருனாலும் பப்பியும் அப்புறம் காசு இருந்தால் பத்து நிமிஷத்துல ஒரு பப்பியும் வாங்கிக்கலாம். ஆனால் அதை வளர்க்க முடியும் மெயின் பண்ண முடியும் நான் மட்டும் என்னோட கிளைண்ட் யாருனாலும் அதை சொல்லி தான் கொடுக்குறேன். நீங்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இது வந்து உயிருள்ள பொருள் இல்லை, இது உயிர் உயிருள்ள ஒரு குழந்தை மாதிரி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வைத்தாலும் நம்ம ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்துப்போம். அதுதான் சொன்ன மென்ஷன் கிளாண்டி அப்படிங்க அவ்வளோ கேட்டேன் ரொம்ப சமத்தா இருப்பாங்க அதே மாதிரி சின்ன வயசுல ஒரு பப்பியோட வந்து நல்ல த்ரோ ஆகும். எங்க போறீங்க இருக்கும் பப்பி கலர் மாற்றி எல்லாமே சூப்பராக வரும். அப்படியே வெயிட்டில் இப்போ இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்பியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 700 grams ஒரு 1 kg உள்ள இருக்கும், 1.5 kg உள்ளே இருப்பாங்க. ஸோ இப்போ ரெண்டு பப்பிலாம் போட்டுதுன்னா மதன் வீட் நல்லா கிடைக்கும்போது அந்த குட்டி நல்லா பொழு பொழுன்னு வரும். ஏன்னா குட்டாக சான்ஸ் இருக்குது கரெக்டாக ஒரு 5 days இவங்க 45 days. ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க ப்ரோ. இவங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சம்பியாக இருப்பாங்க, அதோட கொஞ்சம் இவங்க கொஞ்சம் மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஷிட்சு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு இது 40 days எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 days சில பேர் இது வந்து 40 days 45 days பப்பி உங்களுக்கு 60 நாள் பப்பி 55 நாள் பப்பி வேக்சினேஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த பப்பி வேணும் நினைக்கிறவங்க என்ன காண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ இப்போ மதுரையோட நம்ம பப்பி பார்த்துருப்பாங்க. இப்போ என் வீட்டில் பப்பி நம்ம ஃப்ரெண்ட் வீட்டில் பப்பி போட்டது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க இறங்கினா போதும் நம்ம பப்பி வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்க சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பப்பி அடன்ட் நிறைய பேர் கஸ்டமர்ஸ்ல பேரா வாங்கி போயிட்டு அவங்க வீட்டில் குட்டி போட்டப்போ அது யாருக்கிட்ட பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வளர்த்துருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் பீஸ் பப்பீஸ் உங்கள் வீட்டில் என்ன பீட் பப்பி குட்டி போட்டுருந்தா காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் பை பண்ணிப்பேன். 35 to 45 days இருந்தால் பப்பி கண்டிப்பாக நானே ஷுவராக எடுத்துப்பாங்க. டேரக்ட் சென்னையில் இருந்தீங்கன்னா டேரக்டாக வந்து பார்த்து எடுத்துப்பேன். ஸோ வெளியூர் வந்தால் வீடியோ அனுப்புங்க, நாங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி நாங்கள் பை பண்ணிப்போம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதுதான் எடுப்போம். இப்போ நீங்கள் என்கிட்ட போயிருக்கோம் அப்படி தான் கொடுப்பேன். ஸோ மீட்டிங்காக பண்ணுறீங்களா அவங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எல்லா பேரும் மேலுமே இருக்குறோம். ஸோ என்கிட்ட இல்லை, ஸோ என்னோடய பிரதர்கிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் அரிசி நான் இது பண்ணியிருக்கோம். பிரதர் பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் இருக்குது. ஸோ எல்லா அப்படி மேலுமே இருக்குது. அஸ்கீர் பி ஜோமோ சப்பாடு இருக்குது, கோர்டா சிட்டியில். ஸோ பக்வே லேபு, ஸோ டாய் கூடல், ஸோ அந்த மாதிரி வீடு எல்லா வெரைட்டியும் அவங்க மேலுக்கும் ஃபீமேலுக்கும் மேல் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ கிராசிங் பண்ண நினைக்கிறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே நம்ம போர்டிங் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அந்த பப்பி எடுக்கிறாங்க நாங்களே பை பண்ணிப்போம் ஃப்ரெஷ் ப்ரைஸ் கொடுத்து. ஸோ இன்னும் இது இது மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சுத்து பற்றி பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிக் பீட்ஸாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். டாய் கூடல், மௌண்டேஸ், சவுசோ. ஸோ நம்மகிட்ட சில பீட் கிடைக்கிறனால வெளியிலேருந்து கேட்டிங்கன்னா அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அங்கேருந்து நம்மகிட்ட சப்போஸ் சென்னையில் நம்மகிட்ட இல்லைனா வெளியூர்லேருந்து நம்ம வர வச்சு நம்ம பண்ணி கொடுத்து இம்போர்ட் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். மாடல் என்னென்ன சொன்னாலும் பண்ணி கொடுத்து என்ன பீட்னாலும் கொடுத்துருவோம். மோஸ்ட்லி நீங்கள் கேட்குற என்ன பீட்னாலும் வெளியே விட ப்ரைஸாக நம்ம கன்வென்ஸ் கண்டிப்பாக கம்மியாக பண்ணுவாங்க. பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருவோம் ப்ரோ. பாரி கேஷ் காம்ப்ரமைஸ் இருக்காது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நம்ம பப்பீஸ் எல்லாம் வர மாடல்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்டேட் ஆகும். என்னோட இன்ஸ்டா அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருப்பாரு. டிஸ்ப்ளேல முடிச்சிடலாம். சோல்டன் சேலர் சொல்லிட்டு நம்ம ஒரு பேஜ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக என்னை நம்பி நீங்கள் ஒரு பப்பி எடுக்க வரீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டோட உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டோட ட்ரஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு பப்பி நல்லா நம்ம மேலே ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் ஒரு பப்பி எடுக்கலாம். முடிஞ்சவங்க இறங்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு பப்பி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால்தான் அந்த ஒரு பப்பி வந்து எனக்கு ஃபைண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து கொடுக்க மாட்டேன். நம்பி வராங்கன்னா அவங்களும் அந்த காசை வந்து கஷ்டப்படுறாங்க, சப்போர்ட் தான் எடுத்துட்டு வராங்க. எல்லாருக்கும் சும்மா காசு இருக்கு, சும்மா பார்த்துட்டா இந்த ஒரு பப்பியை நான் வித்தா தான் எனக்கு யாருமே மார்ஜின் வரும், எந்த ஒரு பிசினஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நானும் ஒரு மார்ஜின் வச்சு தான் கொடுப்பேன். ஸோ அந்த பரவாயில்ல, அந்த 1000 or 2000 அது எனக்கு உண்மையாக கரெக்டான உண்மையாக இருந்து கொடுத்தா அது எனக்கு எனக்கு ஒரு எல்லாம் ஓகே ஓட்டாது தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி இருக்குது, வெளியூர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குது. சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு பப்பீஸ் வந்து உங்கள் ஹேண்டில் சேர்ந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் ஒரு வாரத்தை தப்பாக பேசினாலோ இல்லை கரெக்டாக பேசினாலோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கேன், பிடிக்கலாம் கிட்டா நீங்கள் சும்மா வச்சுருப்பேன்னா ஒரு தேங்க்யூ. ஓகே கைஸ், நம்ம பிரதர் வந்து உட்கார்ந்து சொல்கிறது பெட்ஸை பற்றின இந்த அப்டேட்ஸ் எல்லாமே சொன்னார். ஸோ அந்த பிளட் ஸ்வீட் ஆஃபராக கொடுத்துருக்கேன் நிறையா. ஸோ பெட்ஸ் வாங்கணும் ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த அவைட் பண்ணிங்க. இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பிரதரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பாருங்கள். மீண்டும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சரியாக பிஜியோட ஃப்ரெண்டாக. பை பை.